என்ன பொழப்புதுரா. ஐயோ, வீட்ல இருந்து வருதே. என்னங்க அப்பா, டிவி ஸ்டேஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் இப்ப வரேன். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அவர் உள்ளே வரவே மாட்டார். அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். ஐயோ, கொண்டாட்டிக்கு பிரசவ வழியா? என்ன சார் சொல்றீங்க? இது லைவ் ப்ரோக்ராம். 6 மணில இருந்து சுயேட்சை எம்எல்ஏ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 6 மணிக்குள்ள பேட்டியை முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, இப்ப யாரை வச்சு பேட்டி எடுக்கிறது? என்ன பார்த்தா உங்களுக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி தெரியலையா சார்? அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மக்களை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ ஆயிருக்கும் போது மக்கள்ல ஒருத்தரான நானு அவர் பேட்டி எடுக்க கூடாதா சார்? லைட்ஸ் ஆன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம். வணக்கம். உங்க தொகுதிக்கு என்ன சார் பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ பண்ணிருக்கேன். இப்ப கூட பயணிகள் நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன். பயணிகள் நிழல் கூடைன்னா அது பஸ் ஸ்டாப் தானே? அறிவிப்பு ஆஸ்பத்திரி தந்த அண்ணலே, மருத்துவமனை தந்த மாமணியே, நானே தான் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு அது மேல ஒட்டி ஆஸ்பத்திரி எங்க இருக்குனே தெரியாம போயிச்சாமே. அத என்ன தம்பி, ஒரு மலை வெஞ்சா விழுந்துற போகுது. ஆஸ்பத்திரியா? சுவரொட்டி மலை தான் பெய்ய மாட்டேங்குது. அது எதிர்கட்சிகளோட சதி. சரி, உங்க தொகுதிகள்ல ரோடுகள்லாம் குண்டு குழியுமா இருக்குதாமே? அது கொஞ்சம் தாறு பற்றாக்குறை. தாறு எப்படி பற்றாக்குறையாச்சு? பற்றாக்குறைனாக்க அதை எடுத்து செவத்துல பூசித்தானே எதிர்ப்ப காமிக்க வேண்டியிருக்கு. நல்ல முயற்சி, ரொம்ப நன்றி. ஆனா அதே மாதிரி லட்சக்கணக்கா இருக்கக்கூடிய உங்க தொண்டர்கள் கையில கருப்பு பெயிண்ட கொடுத்து இங்க இருக்கிற கலர் போய் கவனிப்பார் இல்லாம இருக்கக்கூடிய பள்ளி கொடுத்து பிளாக் போர்ட்ஸ்க்கெல்லாம் அடிக்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் கருப்பாயிடாது. நல்லா கருப்பா தான் இருக்கும். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு? ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா, உங்க சொந்த அலுவலகம் எப்படி கட்டிருக்கீங்க? கட்டடம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டடம் தான். நீங்க திறந்து வச்ச 50 வளைவுகள் செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களை மட்டும் ஏன் கூரையிலேயே ஒட்டிங்க? தம்பி, அந்த அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு, கொஞ்சம் லேபர் பிரச்சனை. ஐயா, பள்ளிக்கூடங்கள்லாம் கூரை இல்லாம கட்டடமா இருந்ததுன்னா கும்பகோண தீ விபத்து மாதிரி ஒண்ணு ஏற்பட்டு 94 குழந்தைகள் இறந்திருக்க மாட்டாங்களே? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரில படிக்குது. எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாநாடு நடத்துறீங்கல்ல, அப்ப ஊர் எல்லையில இருந்து மாநாட்டு பந்தல் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீட்டர் துணிகளை கொடிகளா கட்டுறீங்க. அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் டிரெஸ் தச்சு போட்டுக்குவான். இதா இது மாதிரி ஆயிரக்கணக்கான சால்வைகள் கூட வந்து விழுது. இதையெல்லாம் ரோட்டோரத்துல இருக்கிற மக்களுக்கு கொடுத்தா அவன் குளிருக்கு போர்த்திக்குவான். என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன் தம்பி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு அறிவு பூர்வமா இருக்கீங்களே, நீங்களும் நானும் சேர்ந்து சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சான தம்பி. கட்சியா? பாத்தீங்களா பையன் புருஷன? இந்த பத்திரமா தங்கத்து போய் சண்டையப்பட்டனே மாப்பிள்ள. என்ன இது டிவி?